வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியின் கல்வித்தரம் காண்போரை வியக்கச் செய்யும். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். திருப்பத்தூர் அடுத்த ராஜா ஊரில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவியின் அற்புத திறன்தான் இது. ஒரு தலைமை ஆசிரியை மற்றும் ஒரே ஒரு உதவி ஆசிரியரை கொண்டு இயங்கும் இந்த பள்ளியில் 36 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மாணவர்களை அரவணைப்புடன் கவனித்துக் கொள்ளும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு பயிற்றுவிக்கும் விதம் அனைவரையும் அசர வைக்கிறது. இங்கு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரின் தனித்திறமையும் நிச்சயம் அனைவரது புருவங்களையும் உயர்த்த வைக்கும். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு புத்தக அறிவு மட்டுமல்லாமல் பொது அறிவும் புகட்டப்படுகிறது. 1330 திருக்குறள்களையும் மனப்பாடமாக படித்து ஒப்பித்து காட்டி தமிழக அரசிடம் பரிசு வென்ற மாணவி ஸ்னேகா என்பவர் இந்த பள்ளியில் படிப்பவர்தான். இந்த பள்ளி மாணவ மாணவிகள் வென்றுள்ள கேடயங்கள், பரிசு கோப்பைகள், நினைவு பரிசுகள் ஏராளம். மாணவர்களின் வெற்றிதான் தமது லட்சியம் என்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியை. என்னுடைய நோக்கமே ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தரமான கல்வியை பெற்றுன்னு மேல்கல்விக்கு போகணுன்றது தான். நாம் ஏன் புத்தக கல்வியை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுமா, பொது அறிவு கல்வியை சொல்லிக் கொடுக்கூடாதான்னு என் மனசில் தோணுச்சு. அரசு பள்ளியிலேயே வந்து மாணவர்களை சேர்க்குமாறு தலைமை ஆசிரியை வீடு வீடாக சென்று விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். மனப்பாடமும் மதிப்பெண்களும் மட்டுமே கல்வி என்று தனியார் பள்ளியை நாடும் பெற்றோர் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள இந்த ஒரு பள்ளிக்கூடத்தின் வரலாறே போதும். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு,